ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நாம் காலம் காலமாக ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆணி மூலம் அரசாளும் பின் மூலம் நிர்மூலம் என்பது தான் காலப்போக்கில் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம்னு மாறிடுத்து. அதாவது ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு சௌபாகியங்கள் கூடி வரும். ஏன்னா ஆனி மாதத்தில் சூரியன் மிதுனத்துலேயும் சந்திரன் தனுசு ராசியிலையும் இருக்கும். ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரம் பௌர்ணமி நாளாக அமைஞ்சிடுறது. அதனால் ஆனி மூலத்தில் பிறந்தவா ஏதாவது கலையில் தலை சிறந்தவாளாக இருப்பாள். அதை வச்சு எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்சிடுவா. எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிக்கிறது தான் இந்த பழமொழியில் அரசாளுதல்னு சொல்கிறா. மூல நட்சத்திரத்தோட நாலாம் பாகத்தில் பிறக்கிறவா, அதாவது பின் மூலத்தில் பிறக்கிறவா, எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர்களாக இருப்பா. இந்த சக்தி மூல நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் பிறக்கிறவாளுக்கு இருக்கும். மகா பெரிவா மூல நட்சத்திரத்தில் காஷ்ட மௌனம் அனுஷ்டிக்கிறார். ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலமான்ற கேள்விக்கு மகா பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா? மூல நட்சத்திரம் சரஸ்வதியோட நட்சத்திரம். சரஸ்வதி வாக்குக்கு தெய்வம். அன்னைக்கு காஷ்ட மௌனம் இருந்து அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா வாக்குரயம் ஆகாமலும் இருக்கும், அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த மாதிரியும் இருக்கும். அதனால் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு எதுவும் பேசாமல் இப்படி காஷ்ட மௌனம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மூல நட்சத்திர பெண்ணா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்ததுமே அந்த ஜாதகத்தை ஒதுக்கி தள்ளுற வேதனையான வழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த குழந்தைகளும் பாவம் கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அது ரொம்ப தப்பு. மகா பெரியவாளோட சிஷ்யர் ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவர் சந்தோஷமாக பெரியவா கிட்டே வந்து எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு பெரியவான்னார். ரொம்ப சந்தோஷண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நட்சத்திரம்னு கேட்டார். மூல நட்சத்திரம் பெரியவா அப்படின்னார் சிஷ்யர். அவர்கிட்ட ஏண்டா பொம்மநாட்டி குழந்தை, அதுவும் மூல நட்சத்திரம், நோக்கு கவலையா இல்லையோ பெரியவா கேட்குறார். அவருக்கு தெரியாதா என்ன, அவரோட திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. அந்த சிஷ்யர் ரொம்ப கூலா, பெரியவா இருக்கா, அதெல்லாம் பெரியவா பார்த்துப்பா, அப்புறம் அவர் க்ஷேமத்துக்கு என்ன குறை இருக்க போகிறது அப்படின்னு பதில் சொன்னார். மகா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். மூல நட்சத்திரம் சரஸ்வதியோட நட்சத்திரம், குழந்தைக்கு சரஸ்வதின்னு பேர் வை, க்ஷேமமாக இருப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார். இன்றைக்கி அந்த பெண் குழந்தை நல்ல இடத்துல கல்யாணமாகி குழந்தைகளோட சௌக்கியமாக இருக்கா. நாம் எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அதை பரிபூர்ணமாக நம்பிட்டா நாம் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.